நூற்றாண்டுகளாகவே 36/2017 மதுரையில துவங்கி மதுரை மன்ற சுந்தரபாண்டியனாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த படத்தை நிறைவு செய்தார். என்ற மதுரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு இந்த மாவட்டத்தில் என்னென்ன செய்தார்கள், அந்த பந்தல் அமைக்கின்றவர்களும் சரி, ஒளிபரிக்க அமைக்கின்றவர்களும் சரி, இதெல்லாம் இதெல்லாம் இயற்கையாக நடைபெறுகின்ற அரசின் சார்பாக அரசோடு இணைந்து மாவட்டங்களுக்கு பங்களிப்பாக நாம் செய்ய வேண்டிய ஒரே பணி தமிழக நமது மாவட்டத்தில் உள்ள அத்தனை மக்களையும் கூட்டு வந்து அழைத்து வந்து திருவிழா கலைத்து வருவதை போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டுகளாக தான் நமக்கு புரியுது. இதுக்கு அடுத்தபடியாக என்ன செய்யணும்னா, நமது மாவட்டத்திற்கு நாம் சொல்லாமல் அத்தனை அண்ணா அவர்கள் சொன்னார்கள், உங்களை நம்பாமல் இருந்த என்னை முதலிலே மன்னியுங்கள் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் ஆரம்பித்த அமர்த்த வரலாறு உண்டு என்றால் அது புரட்சித் தலைவர் அந்த பெருமையை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அந்த வகையில் 67 அதே அதுதான் முக்கியமான காரணமாக மாவட்டமாக சிவகங்கையில் 18 நடவடிக்கை நாம் முன்பாக அதற்கு அடுத்தபடியாக சரியாக 25 நல்ல ரொம்ப ரசிகர் சாமி சொன்னது மாவட்டமாக நமது தூத்துக்குடி மாவட்டத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நூற்றாண்டு அதிகாரிகளும் இரவு பாராமல் அரசு விழாவாக மிக பிரம்மாண்டமான விழாவாக 25வது மாவட்டமாக நம்ம தூத்துக்குடியில் 22/11/2017 நடைபெற இருக்கின்றது. அந்த விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், தமிழகம் முழுவதும் உள்ள நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள் அனைவரும் கலந்து கொண்டு அந்த விழாவை சிறப்பிக்க இருக்கின்றார்கள். தூத்துக்குடியில் 295 கோடி ரூபாய் மதிப்பில் நடைபெற்று முடிந்த 4வது பைப்லைன் திட்டம், அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இங்கே அன்றைக்கு தூத்துக்குடி மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கின்றார்கள். மேதகு ஆளுநர் அவர்கள் வருகின்றார், துணை முதலமைச்சரும் நானும் அந்த விழாவில் கலந்து கொண்டோம். அந்த விழாவில் அவர் மாண்புமிகு துணை முதலமைச்சரை எங்கெல்லாம் சொல்லிட்டு அரசு நல்லா நன்றாக செயல்பட்டு வருகின்றது, நன்றாக சிறப்பான பணி நடைபெற்று கருத்தை தான் சொன்னார்கள். தொடர்ந்து அவர் கோயம்புத்தூர் செல்வதாக ஏற்கனவே பயணத்திட்டத்தில் இருந்தது. சென்ற நேரத்தில் ஆளுநர் சென்று பார்ப்பது அது ஒன்றும் அல்ல. இன்றைக்கு ஒவ்வொரு சிறப்பான காலங்களில் இந்த வெள்ளம் ஏதாவது இயற்கை இடர்பாடுகள் வருகின்ற வெள்ளம் புயல் வறட்சி வந்த நேரத்தில் சிறப்பு அதிகாரிகள் மத்திய அரசில் கூட நியமித்து ஒரு குழு வருகின்றது. அந்த குழு வந்து சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொள்கிறது, பார்க்கின்றது, என்னென்ன பணிகள் நடைபெற்றிருக்கின்றதுன்னு சொல்லுறதோட அவர் ஒன்று குறை ஒன்று சொல்லவில்லை, வளர்ச்சி திட்ட பணிகளை ஆய்வு செய்திருக்கின்றார், அவ்வளோதான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி சூழ்நிலை வந்து இப்போ அவர் வந்து அவர் தான் நான் சொன்னது போல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டிருக்கின்றதோட எந்த குறையும் செய்யலை. ஆய்வுப் பணிகள் பேச சொல்றது செய்யலாம், அதில் ஒன்று மாறுபட்ட கருத்து கிடமில்லை. குறை ஏதாவது அவர் குறை சொல்லியிருக்காரு, அரசு செயல்படவில்லை, அதனால் ஆய்வுப் பணிக்கு வந்தேன் அப்படி ஏதாவது சொன்னாதான் நமக்கு அது இது இல்லை. அவர் ஒரு வழக்கமான நடைமுறை தான். கட்சியை அழிக்க நினைத்தவர்கள் தான் அழிந்து போயிருக்கின்றார்கள். அந்த இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு அந்த நேரத்தில் சொன்னார்கள், இதோடு அதிமுக அழிந்து விட்டது, அதிமுக சகாப்தம் முடிந்தது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகுதான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் புரட்சித் தலைவரையும் மிஞ்சி புரட்சித் தலைவராக 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு இரட்டை சின்னம் முடக்கப்பட்ட சின்னத்தை மீண்டும் பெற்று வரலாற்று சிறப்புமிக்க வெற்றிகளை எல்லாம் பெற்று புரட்சித் தலைவர் 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்தால் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 17 ஆண்டுகாலம் இந்த இயக்கத்தை ஆட்சி கட்டில அமர்த்தி கட்டினார், வரலாற்று சிறப்புமிக்க சாதனை செய்தார். தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு இயக்கமும் கண்டுகாத தேர்தலை சந்தித்து 234 தொகுதிகளிலும் தன்னந்தனியாக தேர்தலை நின்று சந்தித்த ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான். அதே போல் நாடாளுமன்றத்தில் தேர்தலும் தன்னந்தனியாக நின்று 39 இடங்களில் 37 இடங்களை வெற்றி பெற்று இன்றைக்கு இந்தியாவிலே மாற்று இயக்கமாக பல்வேறு இயக்கங்கள் இருக்கின்ற தமிழக இந்தியாவில் பல்வேறு மாநில கட்சிகள் அங்கங்கே பெரிய நம்ம மாநிலத்தோட பெரிய மாநிலங்கள்லாம் பெரிய கட்சிகள்லாம் இருக்கின்றன. ஆனால் இன்றைக்கு தேசிய கட்சிகளுக்கு மாற்றாக 3வது பேர் இயக்கமாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக்கலாம் தான் இந்த வளர்ச்சியை பார்த்து பயந்து மற்றவர்கள்லாம் சொல்கின்றார். அதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் நாளும் பொழுது வருகின்ற இயக்கம் புரட்சித் தலைவருடைய ஆசியும் ஆன்மாவும் புரட்சித் தலைவர் அம்மாவருடைய ஆன்மாவும் இருக்கின்றவரை இந்த இயக்கத்தை எவரால் அசைக்க முடியாது.